ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நெவர் எஸ்கேப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை டி ஸ்ரீ அரவிந்த் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ராபர்ட், ஹர்ஷினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு பாலடைஞ்ச தியேட்டர் இருக்கு, அதுக்குள்ள யாரு போனாலும் வெளியே உயிரோட வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஐடியில ட்ரைனிங்ல இருக்க சில பேரு ஒரு பார்ட்டி ஒன்னு கொண்டாடுறாங்க. அதுல ட்ரக்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணும் போது போலீஸ் கிட்ட மாட்டிக்க பாக்குறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு வரவங்க அந்த பாலடைஞ்ச தியேட்டருக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, தியேட்டருக்குள்ள இருக்க மர்மங்கள் என்ன, இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த நெவர் எஸ்கேப். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்ட சொல்லலாம். ஒரு ஹாரர் படம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்ல தான் எடுப்பாங்க. அதை இவங்களும் நீட்டாவே கையாண்டிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு டீசென்டா எழுதி இருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தல ஓரளவு நீட்டாவே எழுதி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா லேக் அடிக்கிற மாதிரி எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. படம் பாட்டுக்கு போது போது டெம்ப்ளேட்டா ஒரு ஹாரர் படம்னா என்ன மாதிரி இருக்குமோ அதே டெம்ப்ளேட்லயே போகுது. பெருசா நமக்கு எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்தது. அதே மாதிரி படத்துல வர விஎஃப்எக்ஸ் எல்லாம் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற அளவுதான் இருந்ததே தவிர நீட்டா எதுவுமே இவங்க பண்ணல. ஓவரால பாத்தீங்கன்னா இது ஒரு பிள ஆரேஜான படம் தான். பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.